எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 158க்கான காணொலி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 158க்கான காணொலி. முதல் கேள்வி, காளான் பாறை எதன் செயல்பாட்டால் உருவாக்கப்படுகிறது? காளான் பாறை எதன் செயல்பாட்டால் உருவாக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, காற்று. காற்று. அடுத்து, சாலைகளின் அடர்த்தி 1000 சதுர மீட்டருக்கு, அதாவது சாலைகளின் அடர்த்தி அதிகமாக காணப்படும் இந்திய மாநிலம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கேரளா. உங்களுக்கு என்ன கேள்வினா, கேரளா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார், தற்போதைய ஆளுநர் யார், தலைநகர் எது என்பதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது, மூன்றாவது கேள்வி, ரைன் ரூர் பிரதேசம் அமைந்துள்ள நாடு. ரைன் ரூர் பிரதேசம் அமைந்துள்ள நாடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜெர்மனி. உங்களுக்கு என்ன கேள்வினா, ஜெர்மனி நாட்டின் தற்போதைய அதிபர் யார், அதே மாதிரி ஜெர்மனி நாட்டின் நாணயம் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது, நான்காவது கேள்வி, கீழ்கண்ட அனைத்து இணைகளும் இந்தியாவில் ஆங்கிலேயர் மேற்கொண்ட பத்திரிகை கொள்கையை பற்றியது, இதில் எது தவறான இணை? கீழ்கண்ட அனைத்து இணைகளும் இந்தியாவில் ஆங்கிலேயர் மேற்கொண்ட பத்திரிகை கொள்கையை பற்றியது, இதில் எது தவறான இணை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1873 என்பது தவறான இணை. உங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த தாய்மொழி பத்திரிகை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது என்பதை பற்றி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்பட்டதுங்க. மீதி மூன்று பாருங்க, லைசன்ஸ் சட்டம் 1857, பத்திரிகை சட்டம் 1867, தடை சட்டம் 1870, இவை மூன்று வந்து சரியான இணை. அடுத்தது, ஐந்தாவது கேள்வி, எந்த கல்வெட்டில் பானவாசி, கோலாப்பூர், வாதாபி, ஐஹோல், பட்டக்கல், சரவணபெலகோலா போன்ற நகரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? எந்த கல்வெட்டில் பானவாசி, கோலாப்பூர், வாதாபி, ஐஹோல், பட்டக்கல், சரவணபெலகோலா போன்ற நகரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தக்காண கல்வெட்டுகள். தக்காண கல்வெட்டுகள். அடுத்தது, ஆறாவது கேள்வி, 1837 அசோகரது கல்வெட்டுகளை கண்டறிந்தவர் டேஸ் அவார். 1837 அசோகரது கல்வெட்டுகளை கண்டறிந்தவர் டேஸ் அவார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஜேம்ஸ் பிரின்செப். ஜேம்ஸ் பிரின்செப். அடுத்தது, ஏழாவது கேள்வி, 2014 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் யார்? 2014 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜின் டிரோல். அடுத்தது, எட்டாவது கேள்வி, இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி, அதாவது சிட்பி, இந்தியாவில் நிறுவப்பட்டது எப்போது? இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி சிட்பி இந்தியாவில் நிறுவப்பட்டது எப்போது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2 ஏப்ரல் 1990, சிட்பி. அடுத்தது, ஒன்பதாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மன்னிக்கவும் ஆப்ஷன் பி, 1949. உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வருடம் வந்து 1949, அது எப்போது தொடங்கப்பட்டது? அதாவது கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, அந்த இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது அதாவது இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அனைத்து போட்டித் தேர்வுகளையும் வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன், இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு, அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியலீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன் எந்த வருஷம்னு. அடுத்தது, பத்தாவது கேள்வி, தலா வருமானம் கணக்கிடப்படுவது. தலா வருமானம் கணக்கிடப்படுவது. இதுக்கு சரியான விடை
தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுப்பது. தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுப்பது தலா வருமானத்தை கணக்கிடப்படுவது ஆகும். அடுத்தது 11வது கேள்வி பொறுத்துக, அதாவது தமிழ் கவிஞர்கள் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள், அந்த சிறப்பு பெயருக்கு உரியவர் யார் என்பதை பொறுத்துக்காக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த பொறுத்துக்காகவும் ரொம்ப ரொம்ப முக்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயம் வந்து செப்பரேட்டாகவும் கேட்பாங்க, இந்த மாதிரி பொறுத்துக்காகவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு சரியான விடை வந்து 11வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, தேசிய கவிஞர் பாரதியார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், தென்னாட்டு திலகர் வ.உ. சிதம்பரம், தமிழ் தென்றல் திருவிக்கா. நல்லா நினைச்சுங்க, தேசிய கவிஞர் பாரதியார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், தென்னாட்டு திலகர் வ.உ. சிதம்பரம், அதாவது இவருக்கு வந்து வேற பேர் என்னது, செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம், தமிழ் தென்றல் திருவிக்கா. அடுத்தது 12வது கேள்வி, இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்து மடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது, இது யார் கூறியது? இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்து மடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது, இது யார் கூறியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி. அதாவது காந்தி ஜெயந்தி வந்து ஒவ்வொரு ஆண்டும் எப்போ வந்து கொண்டாடப்படுகிறது, அக்டோபர் 2, அதாவது மகாத்மா காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2, அந்த நாள் மகாத்மா ஜெயந்தி அதாவது காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்தது 13வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டப்படி போர் மற்றும் அமைதி பிரகடனத்தை பிரயோகிக்கும் அதிகாரம் படைத்தவர், அரசியலமைப்பு சட்டப்படி போர் மற்றும் அமைதி பிரகடனத்தை பிரயோகிக்கும் அதிகாரம் படைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, குடியரசுத் தலைவர். உங்களுக்கு என்ன கேள்வினா, தற்போதைய இந்திய நாட்டின் பிரதமர் யார், அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையின் சபாநாயகர் யார், அதே மாதிரி மாநிலங்களவையின் தலைவர் யார், அதே மாதிரி தற்போதைய குடியரசுத் தலைவர் யார், துணை குடியரசுத் தலைவர் யார், இந்த கேள்விக்கெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஆன்சரை. அடுத்தது 14வது கேள்வி, கீழ்கண்ட இவர்களுக்கு உள்ளாட்சி அரசாங்க தேர்தலில் இடஒதுக்கீடு கிடையாது. இதுக்கு சரியான விடை வந்து பிற பின்தங்கியவர்கள். அடுத்தது 15வது கேள்வி, மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை இந்த விதி அதிகாரத்தின் மூலமாக பிரயோகிக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது விதி 356, விதி 365, இந்த இரண்டு விதிகளை பயன்படுத்தி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும். அப்போ இது வந்து ரிப்பீட்டட் குவஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி, அதே மாதிரி யூனியன் பிரதேசத்திலையும் சரி, இது வந்து மாநிலத்தில் கொடுத்துருக்குறாங்க, எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சினா வேற எதுவும் இல்லை இராணுவ ஆட்சி அந்த மாதிரி, அதாவது குடியரசுத் தலைவரின் கீழ் இராணுவ கட்டுப்பாட்டில் அந்த மாநிலம் ஆட்சியை நடத்தும் என்பது குடியரசுத் தலைவர் ஆட்சி எனப்படும். அடுத்தது 16வது கேள்வி, பிரதமரின் அறிவுரையின்படி குடியரசுத் தலைவர் அனைத்து அமைச்சர்களையும் நியமிக்கிறார் என பின்வரும் எந்த விதி கூறுகிறது? பிரதமரின் அறிவுரையின்படியே குடியரசுத் தலைவர் அனைத்து அமைச்சர்களையும் நியமிக்கிறார் என பின்வரும் எந்த விதி கூறுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 75, அதுல வந்து 1வது விதி 75(1). அடுத்தது 17வது கேள்வி, அகில இந்திய பணியாளர்களின் நிலையை தீர்மானிப்பது, அகில இந்திய பணியாளர்களின் நிலையை தீர்மானிப்பது, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திய பாராளுமன்றம். அடுத்தது 18வது கேள்வி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு என்பது, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நேரடியாகவும் தொடர்ந்தும் மற்றும் கூட்டாகவும். அடுத்தது 19வது கேள்வி, 1986 ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்
டேஷ் அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்களை ஏற்படுத்த வழிவகுத்தது. 1986 ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்களை ஏற்படுத்த வழிவகுத்தது. சரியான விடை ஆப்ஷன் டி, தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவில் மட்டும். அடுத்தது 20வது கேள்வி, எதில் சுதர்சன் பட்நாயக் உலக கின்னஸ் சாதனையில் இடம் பிடித்தார்? எதில் சுதர்சன் பட்நாயக் உலக கின்னஸ் சாதனையில் இடம் பிடித்தார்? சரியான விடை மணல் சிற்பம், மணல் சிற்பம். அடுத்தது 21வது கேள்வி, ஆப்பிரிக்க ஒன்றியம் எப்போது நிறுவப்பட்டது? ஆப்பிரிக்க ஒன்றியம் எப்போது நிறுவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 2002. அடுத்தது 22வது கேள்வி, சமாதானத்திற்கான நோபல் பரிசை மலாலா யூசப்சாய் எந்த வருடம் பெற்றார்? சமாதானத்திற்கான நோபல் பரிசை மலாலா யூசப்சாய் எந்த வருடம் பெற்றார்? சரியான விடை 2014. அடுத்து 23வது கேள்வி, இவற்றில் எவை பின்தொடர் அதிவேக நீர் தாரை கொண்டு தாக்கக்கூடிய பாதுகாப்பு வாகனம்? இவற்றில் எவை பின்தொடர் அதிவேக நீர் தாரை கொண்டு தாக்கக்கூடிய பாதுகாப்பு வாகனம்? இது சரியான விடை ஐஎன்எஸ் திகாயு, ஐஎன்எஸ் திகாயு. அடுத்து 24வது கேள்வி, சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை ஏறக்குறைய டேசாக உள்ளது. சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை ஏறக்குறைய டேசாக உள்ளது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 5500 டிகிரி செல்சியஸ். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, நியூட்ரானின் தற்சுழற்சி எண் யாது? நியூட்ரானின் தற்சுழற்சி எண் யாது? இதுக்கு சரியான விடை ஆஃப் ஹெச். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 158 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 158 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.